வணக்கம் மக்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் கௌதம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யூஏயில் வந்து லேபரோட லா வந்து நிறைய மாறி இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்து புதுசாக வந்து லேபர் லாவில் வந்து சேலரியில் வந்து நிறைய ஒரு டிஃப்ரென்ஷியேட் வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சேலரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வீக்லி வாங்கலாம், அவர் சேலரி வாங்கலாம், மந்த்லி சேலரி வாங்கலாம். ஸோ அந்த மாதிரியான நிறைய அப்டேட்ஸ் வந்து சேலரியை குறித்து யூஏஇ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நீங்கள் கீழே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் போயிட்டு இந்த வீடியோ போய் சேரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்க, அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூஏயோட லேபர் லால வந்து நிறைய மாற்றங்கள் வந்து வந்திருக்கு. ஸோ அதை பற்றி வந்து நான் ஆல்ரெடி வந்து ரெண்டு வீடியோ வந்து போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து மேலே கார்டை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த லேபர் லா வந்து கம்ப்ளீட்டாக என்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் வந்து உண்டாகிருக்கு அப்படின்றத நீங்கள் பார்க்க முடியும். பட் இன்னைக்கான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஏஇ லேபர் லாவில் வந்து சேலரியை பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆர்டிக்கல் 21, 22, 23, 24 அதில் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி சேலரி பற்றி அவங்க வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. அது என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் சப்போஸ் வேலை கிடச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் யூஏக்கு வரீங்க, வேலை கிடச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து லேபர் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. ஸோ அந்த லேபர் கான்ட்ராக்டில் ஆர்டிக்கல் 21 அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்களோட சேலரி என்ன, ஸோ எந்த பேசிஸில் உங்களுக்கு வந்து சேலரி வந்து அவங்க டிசைட் பண்ணுறாங்க, அப்புறம் உங்களோட கம்ப்ளீட்டான சேலரி வந்து எவ்வளோ வந்து அவங்க உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து கண்டிப்பாக உங்களோட லேபர் கான்ட்ராக்டில் வந்து நீங்கள் எம்ப்ளாயர் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எம்ப்ளாயரும் எம்ப்ளாயியும் ரெண்டு பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி ஓகே அப்படின்னா வந்து உங்களோட சேலரியை வந்து யூஏஇ திராம்ஸ்லேயோ இல்லாட்டி மற்ற கண்ட்ரியோட கரன்சிலையோ, எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து எனக்கு வந்து இந்தியன் கரன்சியில் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா வந்து இந்தியன் கரன்சிலையும் வந்து உங்களுக்கு சேலரி கொடுக்கறதுக்கு அவங்க வந்து ஓகே அப்படின்றதையும் வந்து அந்த லேபர் கான்ட்ராக்டில் வந்து அவங்க சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சப்போஸ் இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்ஸ் பண்ணுவாங்க. நான் முன்னாடி ஃப்ரீலான்ஸ் பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த ஃப்ரீலான்ஸ் பண்ணுறவங்க அப்படின்னா வந்து யூஏஇயில் இல்லாமல் அவங்க இந்தியாவிலேருந்து ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இந்தியாவிலேருந்து கூட பண்ணுறாங்களே. ஸோ அந்த மாதிரியாக இருக்க எம்ப்ளாயிஸ்க்கு வந்து யூஏஇ திராம்ஸாக வேண்டாம், எனக்கு வந்து இந்தியா சேலரியாகவே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இந்தியன் கரன்சியாக கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேவா? இதை வந்து நீங்களும் சரி உங்களோட ஓனரும் சரி ரெண்டு பேரும் மியூச்சுவலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ரெண்டு பேருக்குமே ஓகே அப்படின்னா மட்டும்தான் இந்த மாதிரி வந்து அவங்களோட கண்ட்ரியோட கரன்சியில் வந்து உங்களால் சேலரி வாங்க முடியும். ஓகேவா? ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேலரி அப்படிங்கிறது வந்து அதாவது எம்ப்ளாயும் எம்ப்ளாயரும் அதாவது வேலை செய்கிறவங்களும் வேலை கொடுக்குறவங்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டு உங்களோட சேலரியை வந்து அவர் பேசஸாகவும் இல்லை வீக்லி பேசஸாகவும் இல்லை மந்த்லி பேசஸாகவும் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யூஏஇ கவர்மெண்ட் வந்து ஒரு பெரிய கேட்டை வந்து ஓப்பன் பண்ணிட்டுருக்காங்க. அது ஏன் அப்படின்னா வந்து நிறைய கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா சேலரி 1 மந்த் கரெக்டாக கொடுப்பாங்க, அடுத்த மந்த் வந்து அவங்களுக்கு சேலரி வந்து கொடுக்க முடியாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்க டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அவர்லி பேசிஸை கனெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் சம்பளம் கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும். எம்ப்ளாயிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி அப்படின்றது வந்து எப்பவுமே கையில் நிற்கும். இந்த அவர்லி பேசிஸும் வீக்லி பேசிஸும் எப்படி கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மந்த்லி சேலரி வந்து ஒன்று இருக்கும்ல. இப்போ எக்ஸாம்பிள் மந்த்லி நீங்கள் வந்து ஒரு 8000 திராம்ஸ் வாங்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை பேஸ் பண்ணி உங்களோட அவருக்கு வந்து ஒரு அவருக்கு எவ்வளோ சேலரி அதுக்கப்புறம் ஒரு வீக்குக்கு எவ்வளோ சேலரி அப்படின்றத வந்து அவங்க கால்குலேட் பண்ணி உங்களுக்கு அந்த மாதிரி தருவாங்க. பட் இது எல்லாமே நீங்கள் ஓகே அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் இது எல்லாமே நடக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த எம்ப்ளாயர்ஸ் இருக்காங்களா, அதாவது நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அந்த வேலை பார்க்குற ஓனர் வந்து உங்களுக்கு சம்பளம் அப்படின்றது வந்து குறிப்பிட்ட டைமுக்குள்ளே கொடுத்துடணும். அதாவது எக்ஸாம்பிள் வந்து இப்போ அவங்க சேலரி வந்து 15th to 25th இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மிட் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 டேஸ்க்குள்ளேயே வந்து உங்களுக்கு வந்து சேலரி கொடுத்துடணும். சப்போஸ் சேலரி கொடுக்காம இந்த மாதிரி வந்து எனக்கு நிறைய சேலரி பெண்டிங் இருக்குது, இந்த மாதிரி எனக்கு 6 மாதம் சேலரி தரல, 3 மாதம் சேலரி தரல அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் எந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேட்டும் இல்லாமல் நீங்கள் போயிட்டு லேபர் கோர்ட்டில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அவங்க மேலே வந்து கரெக்டான நடவடிக்கையும் ஆக்ஷன்ஸ் கண்டிப்பாக எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி யூஏ கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இதனால் பலனடைவாங்க. ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியில் வந்து சம்பளமே கொடுக்காம ரொம்ப வருஷமாக வந்து சேலரி பெண்டிங் வச்சுட்டு நிறைய பேர் வந்து இங்கே யூஏயில் இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்கும்ல, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ ஒரு சின்ன ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும் இல்லை
ஒரு ஈவெண்ட் இருக்கும், இல்லை ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்கும், அந்த மாதிரி டைமில் வந்து ஃபோட்டோகிராஃபர் வந்து வேலைக்கு எடுப்பாங்க. ஃப்ரீலான்ஸில் பண்ணுற ஃபோட்டோகிராஃபர்ஸ், டிஜே, ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா ஹவர்லி பேசிஸில் சேலரி கொடுக்கலாம், வீக்லி பேசிஸில் சேலரி கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நிறைய பேருக்கு வந்து நிறைய வேலை கிடைக்கும். சின்ன சின்ன சம்பளமானாலும் சரி, நிறைய பேர் வந்து அடிக்கடி சம்பாதிப்பாங்க, டெய்லி சம்பாதிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப நிறைய நடக்கும் அப்படின்றத ஒரே ஒரு குறிக்கோளோட தான் வந்து யூஏ கவர்மெண்ட் இதை பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரொம்பவே நல்ல விஷயம். இந்த பற்றியான இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு வேலை இருக்கோ இல்லை நீங்கள் யூஏயில் வேலை தேடுறீங்களோ, இங்கே வேலைக்கு வரதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், லாஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா வந்து அது வந்து உங்கள் இன்டர்வியூ டைமில் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நம்மளோட மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு நல்ல அபிப்பிராயம் உங்களுக்கு வரும். ஹெச்ஆர் ரிலேட்டட் பீப்புளுக்கு வந்து கண்டிப்பாக இது தெரிஞ்சிருக்கணும், மேண்டேட்ரியாக இதை பற்றி கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வந்து அவங்க த்ரூ பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் பார்த்து நல்லா தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. உங்களை மாதிரி வந்து இன்ஃபர்மேஷன் தெரியறவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த ஜாலியாக போயிட்டு ரீச் ஆகும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. திஸ் இஸ் கௌதம், ஐம் சைனிங் ஆஃப்.